हेलो फ्रेंड्स, वेलकम टू जॉयलिन डायरी। इन्नैक्कु नम्म डायरीले वंदु टेरेस गार्डनले सिल हार्वेस्टिंग नम्म पण्णलाम। अदुक्कु मुन्नाडी इंगे पार्त्तींगन्ना नल्ला वंदु यस्टरडे नाइट वंदु हेवी रेन इरुंदुदु। सो इंगे ट्रीले पार्त्तींगन्ना नल्ला फ्रेशा वंदु इंद फ्लावर्स वंदु पूत्तिरुक्कु। अदे पोल नम्मलुडैय गार्डन अदुवुम नल्ला फ्रेशा इरुक्कु। इंगे पारुंग, सो इदेल्लामे नम्मलुडैय ग्रो बैग्सल इरुक्कुर चेडिगळ दान। सो एल्लाम कत्तिरिक्काय प्लांट्स दान इरुक्कु। टू लाइन्समे कत्तिरिक्काय प्लांटू वेंडक्काय प्लांटू इरुक्कु। सो इदु सूपरा ग्रो आयिरुक्कु। अदे पोल इन्नैक्कु नम्मलुडैय टेरेसल वंदु नम्म कोय्यावै वंदु हार्वेस्ट पण्णिरलाम। इदु पार्त्तींगन्ना नल्ला नम्मलुक्कु सेंगाया इरुक्कु। सो इदै नम्म वंदु परिच्चिरलाम। ऑलरेडी ओरु चेडियिल इरुंद इंद माधिरि स्टेज काय्गळ एल्लामे वंदु अनिल साप्पिट्टु पोयिडुच्चु। सो इंद काय नम्म इन्नैक्कु हार्वेस्ट पण्णिरलाम। அதே போல இங்கேயும் ஒரு காய் இருக்கு। சோ இதையும் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு காய் இருக்கு। இந்த ரெண்டையுமே நம்ம பறிச்சறலாம். ஏனா நிறைய காய் இருக்குிறதுனால இது இந்த சைஸ் தா க்ரோ ஆகும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து இதை விட நல்ல பெருசாவே க்ரோ ஆயிருந்தது। சோ இந்த தடவை நம்ம இந்த ஸ்டேஜ்லயே நம்ம இத பறிச்சறலாம். இந்த சைடும் நல்ல காய் வந்து பெருசா இருக்கு। இதையும் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பறிச்சுக்கலாம். இன்னைக்கு நாலு காய் நம்ம பறிச்சிருக்கோம், அதுவே போதும். சோ இத வந்து நெக்ஸ்ட் ஹார்வெஸ்டிங்ல நம்ம பறிச்சுக்கலாம். அது வரை இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். அதே போல நேத்து மலையில பாத்தீங்கன்னா இந்த முருங்கை மரம் லைட்டா வந்து பெண்ட் ஆயிருச்சு। சோ இன்னும் கொஞ்சம் நம்ம மண் போட்டு இந்த மரத்தை வந்து நம்ம என்ன பண்ணிரலாம்னா ஸ்ட்ரைட்டா வந்து நிறுத்திரலாம். அதே போல தான் இந்த வெண்டைக்காய் செடியும் பாத்தீங்கன்னா சாஞ்சிருச்சு। சோ இதையுமே கொஞ்சம் மண் நம்ம ஆட் பண்ணி ஸ்ட்ரைட் ஆக்கிடலாம். இன்னைக்கு நல்லா ஹெவி ரெயின் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து ஈவினிங் டைம்ல தான் வந்து ரெயின் வந்து வருது। இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெண்டைக்காய் இருக்கு। சோ இந்த வெண்டைக்காயை நம்ம இன்னைக்கு பறிச்சறலாம். நல்ல பெருசாவே ஒரு வெண்டைக்காய் கிடைச்சிருக்கு। இது நம்மளுடைய தக்காளியுடைய சாப்ளிங்ஸ். இதுவும் பாருங்க, சிலது எல்லாமே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கு, சிலது பாத்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆயிருக்கு। இந்த இதுல கத்திரிக்காய் இருக்கு, நல்ல லெந்தியா வளர்ந்திருக்கு, பறிச்சுக்கலாம். இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு, அதே மாதிரி இது உள்ள ஒரு கத்திரிக்காய் லெந்தியா இருக்கு, இதையும் பறிச்சறலாம். இங்கேயும் பாருங்க, இதுலயே வந்து ஒரு கத்திரிக்காய் பெருசா இருக்கு। கத்திரிக்காய் வந்து நிறைய வளர்ந்திருக்கு। சோ நம்ம அப்பப்ப பறிச்சிட்டோம்னா பூ வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். இங்கேயும் ஒரு பேக்ல வந்து கீழே பெருசா வளர்ந்திருக்கு। சோ இத பறிச்சறலாம். இப்போ வந்து நான் பெருசானாதான் பறிக்கிறேன். முதல்ல லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கும்போதே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம். சோ இந்த தடவை கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இத பறிச்சுக்கலாம். இதுல ஒரு பெரிய கத்திரிக்காய் இருக்கு, இதையும் பறிச்சறலாம். இங்கேயும் நல்ல பெருசா கத்திரிக்காய் வளர்ந்திருக்கு, சோ இதையும் பறிச்சுக்கலாம். ரெண்டு கத்திரிக்காய் இருக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கத்திரிக்காய் இருக்கு. இதோட சைஸே உருண்டையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸ். இதுல ஒரு பெரிய கத்திரிக்காய் இருக்கு. ஏன்னா கத்திரிக்காய் எல்லாம் வளர்ந்து அந்த செடியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சோ அதனாலதான் நம்ம இன்னைக்கு பறிச்சுட்டு இருக்கோம். இதுல ரெண்டு மல்லி இருக்கு, இதையும் பறிச்சிடலாம். இதுவும் விரிகிற ஸ்டேஜ்லதான் இருக்கு, இதையும் பறிச்சுக்கலாம். இங்க ஒண்ணு இருக்கு. இங்க ஒரு கத்திரிக்காய் நல்லாவே பெருசா வளர்ந்துருக்கு. இது ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு கத்திரிக்காயே கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும். இது உள்ள சேனக்கிழங்கு செடி வச்சிருக்கேன், அதுவும் சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு பீர்க்கங்காய் வந்து சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 டேஸில் இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஊதா கலர் கத்திரிக்காய் வந்து ஒரு 4 கத்திரிக்காய் இருக்குது, இதை பறிச்சுக்கலாம். பாருங்க 4 கத்திரிக்காய் இருக்குது. இங்கேயும் ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இதை பறிச்சிடலாம். நம்ம கிட்ட 3 டைப்பில் நம்ம கத்திரிக்காய் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஊதா கலர், ஒன்று நீல கத்திரிக்காய், ஒன்று வந்து
ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அந்த ஒரு மூணு வெரைட்டியில் நம்ம கத்திரிக்காய் வச்சுருக்கோம். இந்த பாட்லேயும் ஒரு குட்டி கத்திரிக்காய் இருக்குது, இதை பறிச்சிடலாம். இந்த பாட்லேயும் ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது. நம்ம பறிச்சிட்டோன்னா இந்த ரெயின்க்கு மறுபடியும் அது ஃபார்ம் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுபோல் இந்த லைன்லேயும் நிறைய கத்திரிக்காய் வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்குது, இதை பறிச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நம்ம கத்திரிக்காய் ஹார்வெஸ்டிங் தான் பண்ணுறோம். கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காய் மட்டும் நம்ம இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது, கொத்தாக இருக்குது. இது நெக்ஸ்ட் டைம் பறிச்சிக்கலாம். பெருசாக இருக்கிறது மட்டும் இப்போ பறிச்சிடலாம். பெரிய சைஸ் காய் மட்டும் இன்றைக்கி பறிச்சிக்கலாம். இதெல்லாம் இன்னும் ரெண்டு நாள் கழித்து பறிச்சிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காய் நல்லா லென்த்தியாக இருக்குது, இதை பறிச்சிடலாம். இது உள்ள ஒரு வெண்டைக்காய் இருக்குது, இதையும் பறிச்சிடலாம். இங்கே வந்து கிரீன் பிரிஞ்சால் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுலேயும் ஒரு வெண்டைக்காய் இருக்குது, பறிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய கொய்யா செடியில் மறுபடியும் நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காய் இருக்குது, நம்ம விட்டு வச்சுருந்தோம் இல்லையா இந்த காய், இதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நம்ம பறிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கே கூட பறிக்கலாம், கொஞ்சம் எல்லோயிஷாக தான் இருக்குது. விட்டு நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இது நம்மளுடைய பெரண்டை. பெரண்டையில் பாருங்கள், பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலையிலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பூ வச்சுருக்கு, இந்த மொட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் இது வந்து ரீக்ரோ ஆகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் நிறைய பூ வச்சுருக்கு. இங்கேயும் ஒரு செடியில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பிளான்ட் கிரீன் கலர் கத்திரிக்காய் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இது ஒரு செடி, அதுலேயும் இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஒரு காய் இருக்குது, அதில் ஒரு காய் இருக்குது. இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் நம்ம பறிச்சிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வந்து இந்த முருங்கை லீஃப் வந்து நம்ம பறிச்சிக்கலாம். நாளைக்கு வந்து நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஆல்ரெடி நான் கிள்ளி தான், அதிலேருந்து மறுபடியும் பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மரமும் பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது. இந்த லீஃபை வந்து நம்ம பறித்து நாளைக்கு குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதை நம்ம கிள்ள கிள்ள பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நம்மக்கிட்ட ரெண்டு மரம் இருக்கிறதுனால இதை நம்ம ஒரு நாள் குக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ரெயின் இருக்கிறதுனால ஈஸியாக துளுத்துடும். நான் ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறது தான் இன்றைக்கி வந்து நான் பறிக்கிறேன். ஸோ இப்போவே எனக்கு வந்து ஒரு அரை கைப்பிடி நான் ஒரு மரத்துலேயே பறிச்சிருக்கேன். நான் மரத்துடைய மேல் டாப் போர்ஷனை நான் உடைச்சிட்டேன். ஏன்னா முருங்கை மரத்தை நம்ம உடைக்க உடைக்க தான் அது வந்து வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து மேலே இருந்த டாப் போர்ஷனை வந்து கட் பண்ணிட்டேன். இங்கேயும் இருக்குது, இதையும் நம்ம உடைச்சிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் காஞ்சு நம்ம மறுபடியும் அதை வந்து வேருக்கு தான் விடுறோம். ஸோ இப்போ பறிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு இதை மட்டும் நான் விட்டு வைக்கிறேன், மீதியெல்லாம் நான் பறிச்சிட்டேன். இன்றைக்கி கார்டனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முருங்கைக்கீரை இவ்வளோ பறிச்சிருக்கோம். அதே போல் அங்கங்கே வளர்ந்துருந்த ஒரு ரெண்டு மூணு வெண்டைக்காய் பறிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம பறித்து வச்சுருக்கோம் நிறையா. டெய்லியும் நம்மளுக்கு கிடைக்கிற வெண்டைக்காயை அப்பப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மூணு காய் இருக்குது. இவ்வளோ ஒரு கூடை ஃபுல்லாக நம்மளுக்கு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. அதே போல் இது உள்ள பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொய்யாப்பழமும் நம்ம இன்றைக்கி வந்து செங்காயாகவே நம்ம பறிச்சிட்டோம். ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் விட்டேன்னா இங்கே அணில் நிறையா வர்றதுனால அணில் வந்து சாப்பிட்ருது. ஸோ ஒரு மரத்தில் இருந்த எல்லா கொய்யாக்காயுமே அணில் சாப்பிட்ருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நாலு கொய்யா வந்து பறிச்சிருக்கோம். ஒரு பேக் ஃபுல்லாக கத்திரிக்காய், வெண்டைக்காய், இவ்வளோ முருங்கைக்கீரை வந்து நம்மளுடைய டெரஸில் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு வீடியோவோடு நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.